சரிந்து போக மாட்டான். அப்ப ஒரு கொள்கை சரிந்து வாதிடலாம், நான் சரிந்து வாதிடக்கூடாது. நம்ம தௌஹீத் சரிந்து வாதிடலாம், தௌஹீத் காரணம் சொர்க்கத்து போக சொல்லக்கூடாது. அவன் தௌஹீத் காரணம் வேற எதுக்கு வந்திருக்கான அல்லாஹ்வுக்கு தான் தெரியாது. நிஜமா தௌஹீத் காரணம் கடைசி வரைக்கும் இருப்பானா எப்பவாவது சிலிப் ஆயிடுவானா அது தீர்மானிக்கிற ரப்பல் ஆலமீன். இவங்க என்ன பண்றாங்க, சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் வாங்கிட்ட மாதிரி உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள்லாம் அப்படி சொல்றதும் உண்டு. உள்ளுக்குள்ள அவன் மட்டும் தான் மூமினா, பாக்கி எல்லாம் மையத்துல மூமினா இல்லையா, மற்றவன் எல்லாம் மூமின் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு. அதான் அல்லாஹ்வுடைய ரசூலை முனாபிக்க வந்து மூமின் இல்லைன்னு பில்டர் பண்ணல, சேர்ந்து வந்தாங்க சேர்ந்து போனாங்க. அப்படி குரான்ல இருக்கு, இதா காமு இலசலாத்து காமு குசாலா, தொழுகைக்கு வந்தார்களே ஆனால் சோம்பலாக நிற்பார்கள். வந்திருக்காங்க இப்ப அஞ்சு வேலை தொழுகை வந்துபிட்டு நிற்கும் போது கேர்லெஸ்ஸா நிற்பானுவர். இது மாதிரிலாம் நடந்திருக்குங்கிறது நம்ம குரான்ல பாக்குறோம். அப்ப முனாபிக்குகள் என்பவர்கள் இங்க வரும்போது ஆமண்ணாண்டுக்குவாங்க, உங்களை சேர்ந்தாளுக்கு அங்க போனா உங்களை சேர்ந்தாளுக்குன்றவாங்க. அப்படி ரசூல்லாவே ஏமாத்தி இருந்திருக்காங்கல்ல, அவங்கள ரசூல்லா பில்டர் பண்ணாங்களா? நீ யாருப்பா பில்டர் பண்ணி சொர்க்கவாசி நரகவாசியும் பிரிக்கணும்? யாரு ரசூலுக்கு இல்லாத அதிகாரத்தை உனக்கு தந்தது யாரு? அதான் கேள்வி. அதனால தௌஹீத்வாதி சரியில்லை, இவன் தான் சரி, நாங்க தான் சரி ஒருத்தன் சொன்னா அது ஒன்னே அவனை நரகத்தில் தருவதற்கு போதும், வேற பெரிய தப்பெல்லாம் செய்ய வேண்டியதில்லை.